முப்பது நாளைக்கு முன்னாடி மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மூளையில உட்காந்துருந்தா என்னோட மனைவி எள்ளு செடி மேல இடி விழுந்த மாதிரி இப்படி இடிஞ்சு போய் உக்காந்துருக்கே என்ன காரணம்னு கேட்டேன் காரணம்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு சொன்னான் இந்தியாவை சுத்தி காட்ட சொல்லுவாள்னு பயந்துகிட்டே இருக்கும் போது எனக்கு ஒரு இங்குப்பட்டர் வேணும்னு சொன்னான் நம்ம கிட்டதான் மூணு இங்குப்பட்டர் இருக்கே அப்புறம் எதுக்கு இன்னொன்னு கேட்டேன் அதெல்லாம் முன்னூறு முட்டை வைக்கிற இங்குபற்று எனக்கு முப்பது முட்டை வைக்கிற சின்ன இங்குபற்று தான் வேணும்னு சொன்னான் மூணு இங்கு பெற்றுக்கே முட்டை வரல நாலாவது ஒன்னா அப்படின்னு யோசிக்கும் போது உங்ககிட்ட மூணு பவுண்ட மூக்குத்தியா கேட்டேன் முப்பது முட்டை வைக்கிற இங்கு தானே கேட்டேன்னு முறைச்சிக்கிட்டே சொல்றான் இதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னா ஈர துணியை வயிற்றுல கட்டிட்டு தூங்கணும் பசிக்கும் போது சரி வாங்கி தரமான்னு சொல்லிட்டேன் முறைச்சிக்கிட்டு இருந்தவ திடீர்னு சிரிச்சுக்கிட்டு மாமா போலான்னு உடனே கிளம்பிட்டா கொஞ்சம் இருடி வெளியூருக்கு போறோம் வேற துணி மாத்திட்டு வரேன்னு சொன்னேன் உடனே விளக்காமத்தை பார்க்குறா சரி வெளிநாட்டுக்கா போகிறோம் வெளியூருக்கு தானே போறான்னு கட்டுன கைலியோட கட்டிட்டு வந்தவளையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் திடீர்னு பாதி வழியில் வண்டியை நிறுத்தி பணம் எடுத்துட்டு வரல அடின்னு சொல்கிறேன் உன் பர்சே இங்கிட்ட தான் இருக்கு நீ பதறாமல் வண்டியை விட்டுன்னு சொல்றா காரியத்தில் அவ கரெக்டாக தான் இருக்கான்னு புலம்பிக்கிட்டே கிளம்பிட்டேன் ஒரு வழியா சுரேஷனை வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் உள்ளே போலான்னு பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு திரும்பி பார்க்குறேன் கொளுத்திக்கிட்டு இருந்த வேல இவ கோவத்தை கோபத்தை பார்த்து ஓடி போச்சு அப்படி ஒரு கோபம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுரேஷ் அண்ணா சுரேஷ் அண்ணான்னு ரெண்டு தடவை கூப்பிட்டேன் வாங்க ராஜா அப்படின்னு உள்ளே இருந்து ஒரு சத்தம் இவளுக்கு தான் உசுறு வந்தது கேட்காம கேட்ட திறந்துட்டு உள்ளே போனோம் முந்நூறு முட்டை இங்கு பட்டுரு வாங்கிக்கோன்னு அவர் சொல்ல முப்பது முட்டை தான் வேணும்னு இவ முறைக்க முள்ளு கொத்துல மாட்டுன மூஞ்சலி போல ஆகி போச்சு என்னோட நிலமை அப்புறம் ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து முப்பது முட்டை இங்குபேட்டர் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் உங்களுக்கும் முப்பது முட்டை வைக்கிற இங்கு பெட்டர் ஆயிரத்தி இரநூறுவாயில் வேணும்னா சுரேஷ் கிட்ட வாங்கிக்கலாம் பார்சல் வசதியும் இருக்குங்க குறிப்பா என்னை போன்ற கணவன்மார்களுக்கு இந்த மாதிரி உங்கள் மனைவி அடம்புடிச்சா நாங்கள் பொறுப்பல்ல நாங்கள் பொறுப்பல்ல நாங்கள் பொறுப்பல்ல ஒரு வழியா வெயிலோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா இனிமேதான் இம்சன்னு தான் தெரிஞ்சது மாமா எனக்கு முப்பது முட்டை வேணும் இங்கு பெட்டரில் வைக்கணும்னு சொன்னான் மூணு நாள் வெயிட் பண்ணிடின்னு சொல்லிட்டு மூணு மணி நேரம் அசந்து தூங்கிட்டேன் எந்திரிச்சு பார்த்தா அவ இங்கு பெட்டர் முட்டையோட ஓடிக்கிட்டு இருக்கு ஏதடி முட்டைன்னு கேட்டேன் ஒன்றுமே சொல்லலை நான் பதறி அடிச்சு போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஒரு அட்டையில் முட்டையே இல்லாமல் இருக்குங்க என்னதான் தான் பண்ணனு கேட்டேன் மூணு நாளெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அதான் நம்ம இன்குபேட்டர் வாங்க போகிறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து முப்பது முட்டையை எடுத்து வெளியில் வச்சுட்டேன்னு சொல்கிறான் அப்புறம் நான் கேட்க முதல்ல பிளக்கை சொருக்கி இன்குபேட்டரை ஆன் பண்ணமாம்மா அப்புறம் உள்ளே தண்ணியை எடுத்து ஊற்றுனேன் முட்டையை மார்க் பண்ணேன் கடைசியில் டெம்பரேச்சரை செக் பண்ணிவிட்டு முட்டையை எடுத்து உள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி முடித்தா சரி ஏதோ பண்ணிவிட்டு போனேன் விட்டுட்டேன் மறுநாள் பசிக்குதேன்னு பாத்திரத்தை போய் பார்த்தா சாப்பாடும் இல்லை இவளும் இல்லை எங்கடான்னு தேடி பார்த்தா இங்கே பெற்ற பக்கத்துலையே உட்காந்துருக்கா சமைக்கலையான்னு கேட்டங்க முப்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை முட்டையை திருப்பணும் நீயே போய் சமைச்சிக்கங்கிறா அடியே கோளாறு முப்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை முட்டையை திருப்பானா ஒரு நாளைக்கு மூணு தடவை திருப்புனா போதும் முடியலன்னா ரெண்டு தடவை திருப்புனா போதும்னு சொன்னேன் ஏதோ புரிஞ்ச மாதிரியே தலையாட்டி விட்டு மூணு நாளும் முக்காடு போட்டுக்கிட்டு முட்டைக்கு பக்கத்துலேயே உக்காந்துருக்காங்க சத்தியமாக சொல்கிறேங்க கோழி கூட மூணு நாளைக்கு ஒரு முறை அடைய விட்டுட்டு வரும் இவ அப்படி கூட வரல நாலாவது நாள் வந்துச்சுங்க முட்டையை செக் பண்ண ரெண்டு பேரும் உக்காந்தோம் ஒரு ஒரு முட்டையா செக் பண்ணி பார்த்தா முப்பது முட்டையில் மூணு முட்டை கரு கூடவே இல்லை அதுக்கு என்ன பார்த்து முறைக்கிறா விடுடி மூணு முட்டை தானே கரு கூடலை இருபத்தேழு முட்டை நல்லா தானே இருக்குன்னு சொன்னேன் அது எப்படி மூணு முட்டை வெளியில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கோழியை திட்டுறா கூட்டிட்டு போனேன் என்ன திட்டுறா இது கூட பரவாயில்லைங்க நடுவில் கரண்ட்டு போச்சுன்னா இருந்து கலெக்டர் வரைக்கும் திட்டுறா மூணு விலையை சாப்பிட்றாலும் இல்லையோ மூணு விலையும் சரியாக முட்டையை திருப்பிடுவா தண்ணி குறைஞ்சாலும் உடனே ஊற்றிடுவான் இப்படியே பத்தொம்பது நாள் பகல இரவுன்னு பார்க்காம பெட்டர் பக்கத்துலேயே உட்காந்துருக்கா அப்புறம் முட்டையிலருந்து பத்தொம்போதாவது நாள் குஞ்சு சத்தம் கேட்டுச்சிங்க உடனே ஒரு ஈரத்துணி எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டுட்டா ஒரு வழியாக இருபதாவது நாள் குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிதுங்க ஒரு ஒரு குஞ்சு முட்டையை உடைச்சி பொறிச்சு பொறிச்சு வெளியில் வர இவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கடைசியில் இருபத்தி ஏழு முட்டையில் இருபத்தி நாலு குஞ்சு கிடச்சிதுங்க என்ன ஓங்க இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு கேட்காம ஒரு இங்கு பெட்டர் வாங்கி ஒரு முட்டையை குஞ்சாக மாற்றி அவப்பட்ட சந்தோஷம் இருக்க உண்மை தாங்க நாம் முதல் முறையாக கோழிலையோ இல்லை இங்கு பெட்டர்லேயோ அடை வச்சு அந்த முட்டை குஞ்சா பொறிச்சு வெளியில வரும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க முதல் முறையா அடை வச்சு குஞ்சு பொறிச்சு சந்தோஷப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணங்க